ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ், அதாவது குட்டி குட்டி ஃப்ரை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வளர்க்குறோம் அப்படின்னா, அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த தண்ணின்றது மாற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு சின்ன மீனாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியா. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ தண்ணியோடைய குவாலிட்டின்றது நல்லா இருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்குது, தண்ணி ஓரளவு தெளிவாக தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் மூணு நாளைக்கு ஒரு தண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தண்ணியோடைய இந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா தண்ணி பார்க்குறது ஒயிட்டாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நைட்ரைட் லெவல்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்கும். மீன்ன்றது வளர்க்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுறது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஐடியா. சின்ன மீனாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஃபுல் வாட்டர் சேஞ்சுன்றது பண்ணவே கூடாது. நார்மலாகவே நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லதே தவிர ஃபுல் வாட்டர் சேஞ்ச் எப்பவுமே பண்ணாதீங்க. ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே மீன் வந்து சீக்கிரம் இறந்து போயிடும். ஏன்னா அந்த தண்ணியோடைய சடன் டெம்பரேச்சரு, சடன் இந்த பேராமீட்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ்னால் அது தாங்க முடியாது, அது சின்ன மீன் வந்து ரொம்ப சீக்கிரமே இறந்து போயிடும். இது மட்டும் இல்லை, சின்ன மீனில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மீனுக்கு வந்து தண்ணி மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த மீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியோடு அப்படியே ஓடி போயிடும். இப்போ நீங்கள் ஒரு பைப்பை போட்டு வந்து தண்ணியை வெளியெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பைப்பு வழியாக மீன் ஓடி போயிடும், இல்லை அப்படின்னா அந்த டப்பையே சாய்ச்சி தண்ணி ஃபுல்லாக கீழே கொட்டுற மாதிரி நீங்கள் ஐடியாவில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து சின்னதாக இருக்கலாம், டக்குன்னு வந்து சிங்க்குள்ளே ஓடி போயிடும். ஸோ சின்ன ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி மாற்றும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக மாற்றணும், ஏன்னா சின்ன ஃபிஷ் வந்து உடனே வந்து அடிச்சுட்டு போயிடும். இந்த சின்ன மீன்களுக்கு வந்து ஃபீடிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நார்மலாக சின்ன ஃபிஷ் வந்து ரொம்ப வேகமாக வளரும், அதனால் ஃபீடிங்ன்றது ரொம்ப ரெகுலராக கொடுக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மூணுலேருந்து நாலு தடவை வரைக்கும் கொடுக்கலாம், ஆனால் அந்த ஃபிஷ் வந்து சாப்பிடுதா இல்லை வேஸ்ட் பண்ணுதான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபிஷ்ஷுக்கு எதாவது டிசீஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா மெத்திலின் ப்ளூ அப்படின்றது கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப லைட்டான கான்சன்ட்ரேஷனில் தான் வந்து கொடுக்குறது வந்து நல்லது. ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த மீன் தாங்க முடியாது. அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இதெல்லாமே சின்ன மீன் தானே, அந்த சின்ன மீனுக்கு எதுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். அது வந்து சின்ன மீனாக இருந்தாலுமே அதுக்கு வந்து போதுமான இடம்ன்றது வந்து வேணும். போதுமான இடம்ன்றது வந்து ஒரு 5 லிட்ரு இல்லை ஒரு 10 லிட்ரு அளவு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேங்க் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. 10 லிட்டருன்றது வந்து ஓரளவுக்கு கரெக்டான சைஸ் தான், ரொம்ப அதிகமாக வந்து நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாக இந்த சின்ன சின்ன டப்பெல்லாம் இருக்கும்ல, இல்லை அப்படின்னா தண்ணி குடிக்கக்கூடிய 1 லிட்டர் கேனு, இந்த 2 லிட்டர் கேன்லெலாம் பிடிச்சி வைக்கிறத விட ஒரு 10 லிட்டரில் ஏதோ ஒரு கிளாஸ் தொட்டி இருக்குது அப்படின்னா அதை வைக்கலாம், இல்லை அப்படின்னா 10 லிட்டரில் ஏதோ ஒரு டப் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு நிறைய இடம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமே வளரும். அது மட்டும் இல்லை, சின்ன ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு 10 மீன் இருக்குது அப்படின்னா அது 7 மீனுக்கு வந்து இந்த ஜீன், அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஃபிஷ்ஷோடைய க்ரோத்துன்றது ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அந்த 7 மீன் வந்து நல்லா க்ரோத் இருக்கும், மிச்சிருக்கக்கூடிய அந்த 3 மீனோட க்ரோத்துன்றது வந்து சுமாராக இருக்கும். ஸோ அந்த 7 மீனோட குவாலிட்டி எப்பவுமே ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்யூச்சரில் விற்க போகிறீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால அதோடைய காஸ்ட்டுமே வந்து நம்ம அதிகமாக வச்சு விற்க முடியும். அதே மாதிரி சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கே இதுக்கு வந்து ஆக்சிஜன் பம்ப் போடணுமா இல்லை ஃபில்ட்ரேஷன் தேவையான்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு 3 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தண்ணி மாத்திரதே வந்து போதுமானது தான். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுடைய நண்பர் கேட்ட இந்த கேள்வி வந்து பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். பை.